தம்பி என்ன எதுவும் கண்டுக்காம இருக்க? இருங்க வரேன். அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. சேர்மன் அம்மாவை விட அவங்கனா அவ்வளவு முக்கியமா? என்னது சேர்மனோட அம்மாவா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சோ? என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கீங்க? அதான் அவங்க அம்மா போன வருஷம் செத்து போச்சா? புதுசா அவர் என்ன தத்தை எடுத்துக்காரு? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல. சேர்மன் இப்போ அவர் இல்ல, என் பொண்ணுதான் சேர்மன். இது எப்ப நடந்தது? இனிதான் நடக்கும். இப்போ நம்ம நகராட்சிய பெண்கள் நகராட்சியா மாத்திட்டாங்க. இதான் விஷயமா? அதனால என் பொண்ணு கண்மணி தான் சேர்மன் பதவிக்கு நிக்க போறா. நம்ம ஊருக்கு இனி எல்லாமே கண்மணி மட்டும்தான். அவ சொன்னதுதான் சட்டம். முதல்ல உங்க பொண்ணு நின்று ஜெயிக்கட்டும், அப்புறம் பேசுங்க. இப்பவே என் பொண்ணு ஜெயிச்ச மாதிரி தான். அவளை எதிர்க்க இந்த ஊர்ல யார் இருக்கா? தலையெழுத்து. ஒரு சேர்மனோட அம்மாவை ரொம்ப நேரமா நிக்க வைக்கிறியே, இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு? தம்பி, சுகர் மாத்திரை கிடைக்குமா கிடைக்காதா? இருங்க தரேன். அட பொன்னி, நீதானா? நான் யாரோன்னு நினைச்சேன், கவனிக்கவே இல்ல. நீ எப்படி கவனிப்ப? பகல்ல பசுமாடு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ ஆடுற இந்த ஆட்டத்துக்கு பாக்குற எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி நான் கண்ணுக்கு தெரிய போறேன்? எங்கேயோ விழுந்து வரி புதையல் எடுத்திருக்க போல இருக்க. நான் ஒண்ணு சொல்லட்டா? இதுக்குதான் ரொம்ப ஆட்டம் ஆடக்கூடாதுன்னு சொல்றது. ஆடுனா இப்படிதான் அடி வாங்கி அவஸ்தப்படணும். வரட்டா? ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. பாவம், உனக்கு சுகர் தானே இருக்கு, இத வச்சு என்ன சித்திரமா வரைய முடியும்? பத்திரம் தான் எழுத முடியும். ஆமா, பத்திரம்னா என்னன்னு தெரியுமா? உயிலு உயிலு. எங்க சொத்துக்கிட்டு இருந்தா உயில பத்தி உனக்கு தெரிய போகுது? சும்மா வெயில சுத்திட்டு இருக்கிறவளுக்கு உயில பத்தி என்ன தெரிய போகுது? பாத்து, வெளியில வெயில் வேற அடிக்குது, உனக்கு வேற பாவம் சுகர் இருக்கு, அப்புறம் கூட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இந்தாப்பா. என்ன வா இவளுக்கு ஆளையும் பேச்சையும் பாரு. அண்ணே, சீக்கிரம் கொடுங்க. அவ்வளவுதான், இனிமே நம்ம ஊரை மறந்துட வேண்டிதான். கண்மணி மட்டும் சேர்மன் ஆயிட்டா ஊர் விலகின மாதிரி தான். பழைய சேர்மனால பாதி நாசமா போச்சு, இப்ப மீதியை கெடுக்க இவ வர்றா. சரி கொடுங்க. இந்தாங்கம்மா, அக்கவுண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிம்மா, இதை இப்பவே போய் ராசாத்திக்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா கண்மணியும் அந்த சேர்மேனும் சேர்ந்துக்கிட்டு நமக்கு பிரச்சனை தான் கொடுப்பாங்க. இங்கதான் எங்கேயோ அந்த கருவா எனக்கு வீடு வாங்கி கொடுத்ததா தம்பி சொன்னான், ஆனா எந்த வீடுன்னு தெரியலையே. அண்ணா அண்ணா, இங்க அழகப்பன் வீடு எங்க இருக்கு? அதான் இப்ப கூட புதுசா கல்யாணம் ஆச்சே. நான் உனக்கு அண்ணனா? நான் உனக்கு புள்ள மாதிரி இல்ல? என்ன பார்த்து அண்ணன் சொல்ற? கண்ணு என்ன புடவையில இருக்கு? கோச்சிக்காதப்பா, போ. அந்த மூணாவது வீடு தான். சரிங்க அண்ணா. தம்பி தம்பி போங்க போங்க போங்க. ஐயோ, என்ன இந்த பையனுக்கு இவ்வளவு கோபம் வருது? நல்ல வீடா தான் வாங்கி கொடுத்துருக்கான். என்ன இவ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? வீடு தாங்குமா? இதுதான் இவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற லட்சணமா? வழங்கிடும். தம்பி தம்பி வாங்க. நீ அவர் வெளியூர் போயிருக்காரு. அப்படியா? என்ன ஐசு, எப்படி இருக்க? இந்தா ஆப்பிள் சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னடி இது புது பழக்கம்? திங்கிற பொருளை முதல் தடவையா வேணான்னு சொல்ற? எங்க வீட்டுக்காரு எங்க அம்மா அப்பா அவர் வாங்கி கொடுத்தா மட்டும் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பேச்சு கூட மாறி போச்சு. இனி எல்லாம் அப்படிதான். ராஜி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு மரியாதை கூட இவளுக்கு தெரியல. இவ யாருக்குதான் மரியாதை கொடுத்திருக்கா? நீ அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் போக விடக்கூடாது ராஜி. அந்த ராசாத்தி கூட பேசுறால, அதான் பேச்சு இப்படி போகுது. நீ இத பாரு ராஜி, அந்த ராசாத்தி கூட இவ்வளவு பழகவே விடாத. அந்த ராசாத்தி கூட சேர்ந்தா நம்ம சொந்தம் பந்தம் உறவு எல்லாமே முறிஞ்சு போயிடும். அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் நீ இரு ராஜி. இத பாரேசு, நீ இப்படி வெள்ளந்தியா இருக்காத. நான் சொல்றத கேளு அண்ணி. உன் புருஷனை அந்த ராசாத்தி வீட்டுக்கு அடிக்கடி போக சொல்லாத. அவெல்லாம் 1ஆம் நம்பர் மாயமந்திரக்காரி. அப்படியே அழகு கிட்ட நல்லவ மாதிரி பேசி உன் சொத்தை எல்லாம் புடுங்கிடுவா. இந்த கருவாயம் உள்ளதான் இருந்தானா? அத்தை, செத்த இப்படி வாங்க. ஐசுமா, உங்கள்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாங்க? ஒண்ணு இல்ல அழகு. ஒண்ணு இல்லையா? அப்ப கிளம்ப வேண்டியதானே. நான் தான் பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? ராசாத்தி இவ்வளவு நல்லது செஞ்சோம், அவளை பத்தி நீங்க எல்லாம் இன்னும் குறைதான் சொல்லிட்டு இருக்கீங்களே. இல்ல உங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு கெட்ட புத்தி? நீங்க ஏற்கனவே உங்க பொண்ணை கெடுத்து வச்சது பத்தாதுன்னு இப்ப என் பொண்டாட்டி ஐஸ்வர்யாவையும் கெடுக்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, நீங்க என் மாமாவோட அக்காங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உங்களை இன்னும் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிருங்க. என்ன ராஜி, நீயும் பாத்துட்டு சும்மா இருக்க? எதுவும் முக்கியமா பேசணுமா உங்கள்கிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. நீங்க ஆட்டுக்கால் சூப் கேட்டீங்கல்ல, அத போய் நான் ரெடி பண்றேன். ரெடி பண்ணுங்க. கொஞ்சம் மிளகா தூக்கலா போட்டு நல்ல காரமா. சரி தம்பி. என்ன நீங்க இன்னும் போகலையா? ஏதோ தம்பி பொண்ணு எப்படி இருக்கா என்ன பண்றான்னு பாசத்துல பாக்க வந்த பாரு, என்ன சொல்லணும். இத பாருங்க, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா என்ன செருப்பால அடிங்க. 2 ஜோடி புதுசு வாங்கி வைக்கணும். இது நான் காசு கொடுத்து வாங்குனது. நீ சொல்றப்பதான் சந்தேகமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க அத்தை அவங்கள அப்படி பேசிட்டேனே, நீ எதுவும் மனசு வருத்தப்பட்டுக்காத. கேப்பார் பேச்சு கேட்டா குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் இவங்க பேச்ச நீ கேட்கவே கூடாது, சரியா? சரி மாமா, நீ போ. அண்ணே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். மாப்பிளைய கூப்பிடுமா? ஆ சரி மாமா, சாப்பாடு ரெடி, சாப்பிடு. ராசாத்தி, ராசாத்தி அண்ணே, என்ன நீ ஆச்சு? அந்த சேர்மன் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்ல, அந்த சேர்மன் பதவியினாலதான் பிரச்சனை நமக்கு வரப்போது போல இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? ஆமா ராசாத்தி, அந்த பதவியினாலதான் இப்ப பிரச்சனையே. இந்த தடவை நம்ம தொகுதியை பெண்கள் தொகுதியா மாத்திருக்காங்க. அக்கா, இது சந்தோஷமான விஷயம்க்கா. இப்ப பொண்ணுங்க தொகுதியா மாத்திட்டாங்கல்ல. இப்ப 20 வருஷமா சேர்மனா இருந்து ஆட்ட போட்டுட்டு இருந்தால, இப்ப அவன் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவான். பவர் இல்லன்னு வைங்களேன், அவன் பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா அண்ணி, அவன் மேல உள்ள கேஸ் கூட இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். வலைக்கு பயந்து ஒலையில விழுந்த கதையா சனியம் போய் சாத்தான் வருது போ. பெண்கள் தொகுதியா மாத்தினதுனால அந்த கண்மணி சேர்மன் பதவிக்கு நிக்க போறாளாம். இப்பதான் கோகிலா மெடிக்கல் ஷாப்ல பீத்திக்கிட்டு இருந்தா. நம்ம ஊர் அப்புறமா என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்ன ஆகும்? சுடுகாடாயிடும். அந்த கண்மணிக்கு என்ன தகுதி இருக்குன்னு சேர்மன் பதவிக்கு போட்டி போடுறா. கண்மணிக்கு தெரிஞ்சதெல்லாம் ராசாத்தி மட்டும்தான். ராசாத்திக்கு இருக்கிற நல்ல பேரை பார்த்து அவங்களால பொறுத்துக்க முடியல. அதனால நான் ராசாத்தை விட குறைஞ்சவல்ல, நானும் ராசாத்தை விட பெரியாள்னு தான் காட்டிக்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்னமோ பண்ணிட்டு போட்டு விடுங்க மாமா. அதுக்கு இல்ல, இப்ப கண்மணி நிக்கிறது ஊருக்கு நல்லது பண்ணல, உன்னை எதிர்க்க. இப்போ அவ உன்னை விட பெரிய ஆள்னு காமிச்சுக்கணும். இப்ப இப்ப அவ ஜெயிச்சான்னு வச்சுக்கேய முழு கவனமும் உன் பக்கம் மட்டும்தான் இருக்கும், ஊர் பக்கம்லாம் இருக்காது. ஏற்கனவே அவ பழைய சேர்மனோட கூட்டுல தான் இருக்கா. பாத்தீங்களா மாமா, நான் சொன்னது சரியா போச்சு. அவன் பதுங்கல பாய போறான்னு சொன்னல, இப்ப பாஞ்சிட்டான் பாத்தீங்களா. நம்ம விரல வச்சே நம்ம கண்ணு குத்த பாக்குறான். ஆமா தம்பி, பெரிய வீட்டு மருமகளை வச்சே அதே பெரிய வீட்டு இன்னொரு மருமகளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றான். அவன் பிளானே நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகிறத வேடிக்கை பார்க்க ட்ரை பண்றான். நமக்கும் கண்மணிக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சு நம்மள பழிவாங்க அந்த கண்மணியை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறான். இப்ப அதைத்தான் நானும் சொல்றேன், நம்மள கண்மணி பழிவாங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறா. அவ மட்டும் ஜெயிக்க கூடாது ராசாத்தி. மக்கள் தானே நம்ம ஓட்டு போடணும், அவங்க கண்மணிக்கு கண்டிப்பா போட மாட்டாங்க. அவங்களை எதுக்குற நல்லவங்களுக்கு தான் போடுவாங்க. அப்படி எதிர்த்து ஒரு நல்லவங்க நிக்கணும்ல. கண்டிப்பா மாமா, யாராவது நல்லவங்க நிக்காமல போயிடுவாங்க. அந்த நல்லவங்க நீயா இருக்க கூடாது. சூப்பர் தம்பி, அவளை எதிர்க்கிறதுக்கான சரியான ஆளு நம்ம ராசாத்தி மட்டும்தான். ராசாத்தி, நீ நின்னா கண்டிப்பா அந்த கண்மணி தோத்து போயிடுவா. அவளை எதுக்கு இப்ப அரசியல் இறக்கி விடுறீங்க? ஐயே என்னங்க நீங்க, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ராசாத்தி நின்னாதான் அந்த கண்மணியை ஜெயிக்க முடியும். மாமா, நமக்கு எதுக்கு மாமா அரசியல் எல்லாம்? இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. அப்படி எல்லாருமே ஒதுங்கிட்டா எப்படி? நீ ஜெயிச்சான்னு வச்சுக்க, கண்டிப்பா இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவ. மாமா, நல்லது பண்ணணும்னா இப்போ அச்சய பாத்திரம் மூலமா பண்ணிட்டு போலாம்ல. அதுக்காக அரசியல் போய் தான் நல்லது பண்ணணும் இல்லையே மாப்பிள்ள. அரசியல் ஒரு சாக்கடை, தேவையில்லாம ராசாத்தி அதுல எல்லாம் இறக்க வேண்டாம். இப்படி சாக்கடை சாக்கடைன்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி மூக்கு பிடிச்சிட்டு போயிட்டோம்னா யார் தான் இறங்கி சுத்தம் பண்ணுவா? அதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும்ல. இப்படி நமக்கு என்ன எதுக்கு வம்புன்னு காந்தி ஒதுங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காதுல்ல. இன்னும் அடிமையா நம்ம வெள்ளைக்காரங்க கிட்ட தான் இருந்திருப்போம். மாமா, நமக்கு என்ன குடும்பம் இருக்கு, கடமை இருக்கு, ஃபேக்டரி இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அப்ப ஊர் எப்படி போனாலும் உனக்கு பிரச்சனை இல்ல இல்ல? அது ஊர் நல்லா இருக்கணும்னா அந்த கண்மணி தோக்கணும். அதுக்கு வேற யாராச்சும் நிறுத்தலாமாமா? இங்க உன்னை விட நல்லவங்க வேற யாரும் இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் உடனே கண்மணி பணம் கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கிடுவா, இல்ல பயங்காட்டி ஒதுக்கி வச்சிருவா. இது ரெண்டுத்துக்கும் அடிபணியாம ஒருத்தரால எதிர்த்து நிக்க முடியும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். இல்ல மாமா ராசாத்தி, யோசிக்காத. இது நீ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம். இந்த ஊருக்கு உன்னோட உதவி தேவை. மற்றது எதை பத்தி நீ யோசிக்காத, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல மாமா, நீங்க என்னதான் சொன்னாலும் என் மனசுக்கு இது சரின்னு படல. அரசியல் வேண்டாம் மாமா. இங்க பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணுவேன், அதை நீ நம்புறல்ல. அப்புறம் என்ன நான் சொல்றேன், நீ சேர்மன் பதவிக்கே போட்டி போடுற, இது என்னோட விருப்பம். நீ நிக்கிற அவ்வளவுதான். இல்ல மாமா, என்னால முடியாது, விட்டுருங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ நிக்கிற. முடியாது மாமா, என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ள எங்கடா இருக்க? நான் வீட்டு பக்கத்துல தான் இருக்க, சீக்கிரம். சரி சொல்லுங்க மாமா. எதுக்கு மாப்பிள்ள இப்ப என்னாச்சு? நீங்க பாட்டு கோச்சிட்டு வரீங்க. முதல்ல வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. ராசாத்தி என்ன சொன்னா? எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாலா இல்லையா? இல்ல மாப்பிள்ள, அவளுக்கு விருப்பம் இல்லையா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இப்ப வர வர அவளுக்கு தலைகணம் கூடிடுச்சு மாமா. என் பெரியம்மா அப்பவே சொன்னாங்க, நான் தான் நம்பல. ஆனா இப்ப நான் நம்புறேன். இந்த கல்யாணம் பிசினஸ்னு தனியா பண்ண பாத்தீங்களா? அதான் அவளாதான் எல்லாமே நடக்குதுன்னு அப்படி ஒரு ஆணவம் வந்துருச்சு அவளுக்கு. மாப்ள அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்ள. ராசாத்தி அந்த மாதிரி பொண்ணு இல்ல மாப்ள. அப்புறம் ஏன் மாமா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா? இப்போ அவளுக்கு அவதான் இல்லங்கிற திமிரு வந்துருச்சு. மாப்ள நீங்க இப்படி பேசுறத கேட்டா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. இப்ப நான் சொல்றதை அவ கேட்கவே மாட்டேங்கிறாளே, அதான பிரச்சனை. அது வேற ஏதாச்சும் யோசிக்கலாம், இல்ல அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், அவ யோசிச்சு முடிவெடுக்கட்டும் மாப்ள. சரி மாமா, அவ டைம் எடுத்துக்கிட்டோம், யோசிச்சு என்ன முடிவு சொன்னான்னு சொல்லுங்க. சொல்ற மாப்ள, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. எனக்கு மூடு சரியில்லை, நான் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. நல்லா யோசிச்சு சொல்ல சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாப்ள, போலாம் போலாமா, போட வரேன். கடவுளே, இந்த சண்டையினால ராசாத்துக்கு இனி எனக்கும் எந்த ஒரு மனக்கசப்பும் வந்துடக்கூடாது. கண்மணி, கண்மணி, ஐயோ என்ன இப்படி இருக்கு? சுகர் மாத்திரை போட மறந்தே போயிட்டேன். மாத்திரை போட மறந்துட்டா உயிரா போயிடும் போல இருக்கே, என்னவோ. எங்க ஒருத்தரையும் காணா? கண்மணி, கண்மணி, மேல இருப்பாளோ என்னமோ. கண்மணி, 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 என்னடி நீ ஆளே மாறிட்ட? ஐயோ கடவுளே, அப்படியே பார்க்க கலெக்டர் மாதிரியே இருக்கடி. என் கண்ணே பற்று போல இருக்கடி என் தங்கம். ஆமா, இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ எங்க போற? மா, இனிமே இதுதான் என்னோட கெட்டப்பே. வாழ்நாள் முழுக்க இப்படியேதான் இருக்க போற. ஏன் சொல்லு பாப்போம். ஐயோ தெரியலையேடி. என்னமா நீ இவ்வளோ மக்கா இருக்க? நான் தான் சேர்மேன் ஆக போறேன்ல, ஒரு வாட்டி சேர்மேன் ஆயிட்டா அடுத்தடுத்து நான் தானே சேர்மேன். அப்ப அந்த பழைய ஆளு சேர்மேனு அவன் அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சே போச்சு. ஏதோ ஒண்ணுடி, நீ சேர்மனா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஊருக்குள்ள நானும் அப்படியே கெத்த சுத்திக்கிட்டு இருப்பேன்ல. கவலை விடு, இனி இங்க நம்ம ஆட்டம் தான். அப்படியா? எனக்கு ஒரு காரியம் பண்றியா? சொல்லு. நீ சொல்லி நான் என்னைக்கு பண்ணாம இருந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் சொல்லு. இப்போ நான் சேர்மன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ராசாத்தி என்கிட்ட எப்படி பேசுவா? எப்படி பேசுவா? உன்னை பார்த்தாலும் அப்படியே பம்மிக்கிட்டு பேசுவா. அந்த மாதிரி நீ இப்போ ராசாத்தி மாதிரி நடிச்சு காட்டு. இப்போ ராசாத்தி வீட்டுல ரெண்டு நாளா பவர் கட். யாருக்கு ஃபோன் பண்ணாலும் உதவி பண்ணாம என்ன வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. அதாவது இந்த சேர்மன் கண்மணியை பார்க்க சொல்லிருக்காங்க. இப்போ நீ ராசாத்தி மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நடிச்சுக்காம. சரி சரி இரு 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 நடிச்சு காட்டுறேன். ஐயோ மா என்ன இது? அந்த ராசாத்தி மாதிரி நடந்து வா. ராசாத்தி மாதிரியா? இரு இரு இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ.